காய்ஸ், இந்த உலகத்துல பல ஏரிகள் இருக்கு. நம்ம பார்த்த உடனே அழகா கண்களை கவர்ற விதமா பல ஏரிகள் இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் மர்மத்தால ஆச்சரியங்களாலையும் அதிசயங்களாலையும் சூழப்பட்ட பல ஏரிகளும் இந்த உலகத்துல இருக்கு. அந்த மாதிரி இருக்க மர்மமான ஏரிகள் பல விஞ்ஞானிகளையே குழப்பமடைய வச்சிருக்கு. கொதிக்கிற நீர்ல இருந்து மறைக்கப்பட்ட எச்சங்கள் வரைக்கும் இந்த ஏரிகள் புதிரால நிறைஞ்சிருக்கு. அப்படி இந்த பூமியில இருக்க 5 அசாதாரணமான ஏரிகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க தெளிவா பார்க்கலாம். முதல்ல டாமினிக்கால இருக்க பாயிலிங் லேக். இது டாமினிக்கால மான் ட்ராய்ஸ் பிட்டன்ஸ் நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. இந்த ஏரி அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே நம்ம தண்ணியை அடுப்புல வச்சா எப்படி கொதிக்குமோ அந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த லேக்ல இருக்க தண்ணியோட டெம்பரேச்சர் 80-90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. இது லேக்கோட எச்சஸ்ல மட்டும்தான் இந்த டெம்பரேச்சர். இந்த லேக்கோட மைய பகுதிகளில் இன்னும் அதிக அளவுல வெப்பம் இருக்கும்னு நம்பப்படுது. பல ஆய்வுகள் இந்த இடத்துல நடந்த போதும் இந்த ஏரியுடைய சரியான ஆழம் என்ன அப்படிங்கறது இப்ப வரைக்கும் உறுதியா தெரியாம தான் இருக்கு. இந்த பாயிலிங் லேக் இந்த மாதிரி கொதிக்கிற நிலைமையில இருக்கிறதற்கான காரணம் எரிமலை வாயுக்கள் இந்த இடத்துல வெளியேறது தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வால்கனிக் கேசஸ் தான் இந்த லேக்ல இருக்க தண்ணீர் இந்த அளவுக்கு சூடா இருக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கொதிக்கிற நிலை ஒரே மாதிரியாவும் இருக்கிறது கிடையாது. அந்த ஏரியுடைய ஒரு பகுதிகளில் ஒரு மாதிரி வேறுபடுறதாவும் சொல்லப்படுது. அடுத்ததா லேக் நேட்ரான். ஆப்பிரிக்கால டான்சானியால தான் இந்த லேக் இருக்கு. இந்த லேக்கை பார்க்கும் போது அதிசயமாவும் கூடவே கனவுல இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியையும் நமக்கு தருது. இந்த லேக்ல இருக்க தண்ணீர் சிவப்பு நிறத்துல இருக்கு. இந்த தண்ணீர் எக்ஸ்ட்ரீமான ஹை pH வேல்யூல இருக்கு. இது மனிதர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இந்த ஏரியுடைய தண்ணிக்கு பக்கத்துல தெரியாம பறந்து போற பறவைகள் விலங்குகள் உறைஞ்சு போயிடுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த லேக்ல இறந்து போன சில விலங்குகளுடைய எச்சங்கள் இந்த ஏரியில அப்படியே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லப்படுது. இதற்கான முக்கிய காரணம் அந்த லேக்ல இருக்க ஆல்கலைன் வாட்டர். இந்த ஏரியில அதிக அளவுல இருக்க உப்பு தன்மையும் அங்க இருக்கிற வெப்பநிலையும் இந்த ஏரியில பல உயிர்கள் வாழ முடியாத ஒரு இடமா மாத்திருக்கு. இந்த ஏரியுடைய வெப்பநிலை கிட்டத்தட்ட 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. இவ்வளவு ஆபத்துக்கள் நிறைஞ்ச இந்த ஏரியிலையும் இருக்கிறது தான் பிளமிங்கோஸ். இந்த ஏரியில இருக்கிற சில பகுதிகளில் பிளமிங்கோ முட்டையிடுறதாவும் சொல்லப்படுது. மூணாவதா ஃப்ரைங் பேன் லேக். நியூசிலாந்துல தான் இந்த லேக் இருக்கு. நியூசிலாந்து வைமங்கு வால்கனிக் கிரிஃப்ட் வேலியில தான் இந்த லேக் அமைஞ்சிருக்கு. 1886 மவுண்ட் டாராவேரா எரிமலை வெடிப்பு தான் இந்த ஏரி உருவாக காரணமா இருந்திருக்கு. இந்த லேக்ல கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் சல்பைடும் பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. 38,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பரப்பளவுல இந்த ஏரி இருக்கு. இந்த லேக்ல இருக்க தண்ணீருடைய வெப்பநிலை 50-60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஏரியில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது இந்த இடத்துல ஃப்ரைங் சவுண்ட் கேக்குறது தான். இந்த லேக்ல தண்ணீர் சாம்பல் நீல நிறத்துல இருக்கு. இந்த லேக் வெறும் வெப்பமான ஒன்னா மட்டும் இல்லாம இது சல்பியூரிக் ஆசிட் அப்புறம் இன்னும் சில கெமிக்கல் காம்போசிஷன்ஸ்னால தனித்துவமான ஒரு லேக்கா இது இருக்கு. நாலாவதா ரூப்கண்ட் லேக். இந்தியால உத்தரகாண்ட்ல தான் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. இத ஸ்கெலட்டன் லேக்னும் சொல்லுவாங்க. இது பனிப்பாறைகளால உருவான ஒரு ஏரி. இந்த லேக் பனியால பல வருடங்களா மூடப்பட்டிருந்த நிலைமையில ஒரு நாள் கோடை காலத்துல இந்த ஏரியில இருந்த பனி கரைய ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்குது. அதுதான் அந்த இடத்துல 100,000 மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது நடந்த ஆண்டு 1942. இதை இன்னுமே குழப்பமடைய வச்சது ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்புகள். இந்த எலும்பு கூடுகள் ஒன்னொன்னும் வெவ்வேறு நூற்றாண்டுகளை சேர்ந்த மனிதர்களுடைய எலும்பு கூடுகள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மனிதர்கள் எப்படி அங்க இறந்து போனாங்க அப்படிங்கறதற்கான காரணம் தெரியல. இது ஏதாவது இயற்கை பேரழிவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இதற்கான காரணம் ஏதாவது போரா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சரியா தெரியாத நிலைமையில இந்த ஏரி ஒரு மர்மமான ஏரியா தான் இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த வரிசையில நம்ம கடைசியா பார்க்க போறது லேகுனா கேலியண்டே. பாவோஸ் வால்கனோக்கு மேலதான் இது இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அசிடிக் லேக். இந்த லேக்ல இருக்க தண்ணியுடைய pH லெவல் ரொம்ப லோவா இருக்கு. அது கிட்டத்தட்ட பேட்டரி ஆசிட் மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும்தான் அந்த லேக்க சுத்தி இருக்கிற விசித்திரமான ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தண்ணீருடைய கலரும் மாறுது. கிரீனிஷ் ப்ளூவா இருக்க அந்த தண்ணி சில சமயங்கள்ல சாம்பல்
சாம்பல் நிறமாவும் இன்னும் சில சமயங்கள்ல வெள்ளை நிறமாவும் மாறுறதா சொல்லப்படுது. இதற்கான காரணம் அங்கு நடக்கக்கூடிய எரிமலை நிகழ்வுகள். இந்த தண்ணீருடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் 90 டிகிரி செல்சியஸா இருக்கு. இந்த லேக் சல்பர் அப்புறம் இன்னும் சில கேசஸ் சில நேரங்கள்ல ரிலீஸ் பண்ணுது. இந்த ஒரு ஒரு ஏரியும் இந்த உலகத்தில் இருக்கிற அதிசயங்களையும் மர்மமான விஷயங்களையும் நமக்கு உணர்த்துது. இந்த இயற்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கறதையும் அதே சமயம் அது எவ்வளவு அதிசயங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற ஒண்ணு அப்படிங்கறதையும் நமக்கு தெளிவா சொல்லுது. இந்த ஏரிகள் இன்னும் சில கேள்விகளை நமக்கு கொடுக்குது. இந்த ஏரிகளுடைய அடியில என்ன மர்மங்கள் மறைஞ்சிருக்கு? இந்த கேள்வி இன்னும் பதிலளிக்கப்படாம தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்.